அரசு தேர்வுக்குள்ள பாடம் 5 பார்த்தீங்கன்னா கட்டிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். கட்டிங் டூலுங்களை பொறுத்த வரைக்கும் கட்டிங் டூல்ஸு தமிழ் லெசன்ஸ் 5 சிசர்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சில் உள்ள கத்திரி, அதை தான் சிசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து துணியை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த 8 இன்ச்சு 9 இன்ச்சு வரைக்கும் உள்ள சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷினில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதிரி பாகங்கள், ஒரு பட்டி வெட்டுறதுனாவோ அல்லது ஒரு கிராஸ் பீஸ் வெட்டுறதுனாவோ அல்லது நூல் வெட்டுறதுனாவோ அந்த மாதிரியான விஷயங்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு 8 அங்குலத்துலேருந்து 9 அங்குலம் வரைக்கும் உள்ளது தான் நம்ம வந்துட்டு சிசர்ன்றோம். அது கட்டிங் டூலில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு டூலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெஸ் மேக்கர் சிசர்ஸ்னால் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டீல்லையோ ஃபைல் மெட்டல்லையோ அல்லது பிராஸ் ஹேண்டில், பிளாஸ்டிக் ஹேண்டில் இந்த மாதிரியான ஹேண்டிலில் வருது. குறைந்த 10 இன்ச்சிலிருந்து 12 இன்ச்சு வரைக்கும் உள்ள இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வெட்டுறதுக்கு நம்ம இதை உபயோகப்படுத்துகிறோம். இந்த 9 இன்ச்சு 8 இன்ச்சு கத்திரிக்கெலாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி உள்ள சிசர். பிளைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸான ஒரு பிளைடு இருக்கும். 10 இன்ச்சுக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இந்த மூணும் பார்த்தீங்கன்னா துணி வெட்டுறதுக்கு, இப்போ ஒரு பேண்ட்டோ ஒரு ஷர்ட்டோ அல்லது ஒரு ப்ளவுஸ் மேக்கிங் பண்ணுறவங்களோ அவங்களுடைய கார்மெண்ட்ஸை கட் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிசர்ஸ்ன்னு சொல்கிறத விட சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது, ரைட். இது 2வது டூலு. 3வது டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்கிங் சிசர்ஸ். இந்த பிங்கிங் சிசர்னால் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெட்டக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா பல்லு பல்லாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸு அல்லது சுடிதார் கம்மீஸு, கிட்ஸினுடைய ஃப்ராக்கு, இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உமன்ஸ் கார்மெண்ட்ஸில் நிறைய இந்த பிங்கிங் சிசரை பயன்படுத்துகிறோம் நம்ம. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உமன்ஸ் கார்மெண்ட்ஸில் உள்பக்கம் இன்சைடு உள் இருப்பு துணி, இன்சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள் இருப்பு துணி, உள் இருப்பு துணினா நம்ம திருப்பி எப்போயாவது தேவை அப்படின்னு சொன்னால் அதை பிரித்து விட்டுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இடங்கள் கொஞ்சம் அதிகமாக 1 இன்ச்சு 1.5 இன்ச்செல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல ஓவர்லாக் அடிக்கிறதுக்கு பதில் அந்த கார்னர்ஸ், அந்த சிலும்பல் வரக்கூடிய ஓரங்களை பார்த்திங்கன்னா இந்த பிங்கிங் சிசர் மூலயமா கட் பண்ணி விட்டாங்கன்னா விவி ஷேப்பாக இந்த விவி ஷேப்பில் இந்த எப்படி சிசர் இருக்கோ இந்த மாதிரியான ஷேப்பில் அந்த முனைகள் வந்து கட்டிங் ஆகிடும். இந்த மாதிரி கட்டிங் ஆகிறதுனால சிலும்பல் வந்துட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு தொங்கிறது வந்து ஸ்டாப் ஆயிடும் நமக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது பெரும்பாலான கார்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உமன்ஸ் கார்மெண்ட்ஸு, ஸ்வாச்சஸ்னால் துண்டு துண்டு துணிங்க சாம்பிளுக்கு கட் பண்ணி வர்றது அந்த சிலும்பலுங்க வந்து ஓரம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி இன்சீமில் லேடிஸோட கார்மெண்ட்ஸில் உள் இருப்பு துணி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு, ப்ளவுஸு சுடிதார் கமிஸில் பார்த்திங்கன்னா உள்பக்கம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்க துணிகளுடைய முனையில் இந்த பிங்கிங் சிசரை வச்சு வெட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி விவி ஷேப்பாக வந்துடும். நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு வராது, வாஷ் பண்ணும்போது அல்லது நீங்கள் உதரும் போதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராது. அப்படி பிரிஞ்சு வந்தாலும் கண்டினியூவாக அது நூல் பிரிஞ்சு வராது, ஒரு சின்ன சின்ன ஒரு துகள் மட்டுமே பிரிஞ்சு வரும். அதனால் இந்த பிங்கிங் சிசரை நம்ம பயன்படுத்துகிறோம். பிங்கிங் சிசரோட உபயோகம் வந்து துணி நூல் பிரிந்து வராமல் இருப்பதற்கு பயன்படுத்துறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் சிசர். பட்டன் ஹோல் சிசர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே காஜா எடுக்கிற இடத்துல, பட்டன் கட்டுற இடத்துல, இந்த மாதிரியான இடங்களில் பெரிய கத்திரியை அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஒரு ஷார்ப் எட்ஜி உள்ள கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல்லாம் பண்ணும்போது சிலும்பல்லாம் ஜாத்தி வெளியில் வராமல் அழகாக வெட்டுறதுக்கு ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் உள்ள கத்திரியை அவங்க கையில் கொடுக்கலாம். 8 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு கீழே உள்ள கத்திரியை கொடுக்கலாம். இந்த கத்திரி வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல், ஐலட் ஹோல் இந்த மாதிரியான ஹோல்ஸ் எல்லாம் நமக்கு போடுறதுக்கு இந்த பட்டன் ஹோல் சிசரை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கட்டர். இந்த எலக்ட்ரிக்கல் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கட்டர், எலக்ட்ரிக்கல் சிசர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா இதனுடைய முனையில் பார்த்திங்கன்னா ஒரு பிளைடு இருக்குது. இந்த முனையில் பார்த்திங்கன்னா இந்த பிளைடோட ஒரு லைட்டு ஷேக்கிங் வைப்ரேஷன் வந்துட்டு இருக்கும். இது தனியாக இந்த பார்ட் கூட நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும், இதை வாங்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்ரி, இது
இந்த எலக்ட்ரிக்கல் சிசர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமான கேன்வாஸு, அந்த லெதரு, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து வெட்டுறதுக்கு கித்தான் சொல்லுவாங்க, கித்தான் அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கனமாக உள்ள பொருளுங்களை வந்து எந்த மாதிரியான ஷேப்பில் வேணாலும் வெட்டுறதுக்கு இந்த எலக்ட்ரிக் சிசர் வந்துட்டு யூஸ் ஆகுது நமக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான சிசர்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து யூடியூப்பில் இதை இந்த நேமை போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பற்றிய வீடியோஸ்லாம் கூட நிறைய இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை கொண்டு போய் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக நம்ம உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டரி கட்டர். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கையிலேயே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த லெதரு, கொஞ்சம் கனமான துணி, கம்பளி துணி, அந்த மாதிரியான துணியை வந்துட்டு இந்த 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 முனையில் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்துவிட்டு ஒரு பிளைடு இருக்குது. சிங்கிள் லேயராக தான் இதை நம்ம எப்பவுமே போட்டு வெட்டுவாங்க. சிங்கிள் சிங்கிள் லேயராக ஆப்போசிட் ஆப்போசிட் லேயர் போட்டு பேட்டர்னை போட்டு மேலே வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. மோரர்லெஸ் இது அதிகமாக பயன்படக்கூடாது. ரக்ஸி லெதர் இந்த மாதிரியான விஷயங்கள் கட் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டரி கட்டரை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பல்க்காக வெட்ட முடியாது, சிங்கிள் சிங்கிள் லேயராக தான் வெட்ட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜி பிளைடு இருக்குது. இந்த பிளைடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியோட மூலையிலேருந்து அப்படியே லைட்டாக நீங்கள் என்ன ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு உருட்டி எடுத்துகிட்டு போகும்போது இது கட் பண்ணுது. இதை வந்து நம்ம வந்துட்டு ரோட்டரி கட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்த டூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பிளைடு வந்துட்டு ஒரு வைப்ரேஷனோடு இந்த இடத்துல இங்கேருந்து நமக்கு ரன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் துணியோட லேயர்ஸை நம்மளால் வச்சு வெட்ட முடியும். ஒரு குறைஞ்சபட்சம் 50 துணியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 துணி வரைக்கும் துணியினுடைய திக்னஸை பொறுத்து இதை நம்ம வச்சு நம்மளால் வெட்ட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ரெடிமேட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலலாம் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் கட்டர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேண்ட் நைஃப் மிஷினு, ஸ்மால் கட்டரு, அப்போது சாம்பிளிங்லாம் கட் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர் 10 லேயர்லாம் வெட்டுறதுக்கு இதை போட்டு வெட்டிட்டு இல்லாமல் ஸ்மால் கட்டருன்னு மிஷின் இருக்குது. அந்த மாதிரியான மிஷின்கள்லாம் வந்துட்டு கட்டிங்க்கு நமக்கு உபயோகம் ஆகிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நண்பர்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த தொழில்துறை நண்பர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் யாருன்னா இருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பாரத் ஸ்கில்ஸ் சேனலில் வந்துட்டுருக்குன்றத சொல்லி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணி தைக்கிற பாடங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்குள்ளே கொஞ்சம் தியரி லெசன்ஸை முடித்ததுக்கப்புறம் போடலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்ருக்கோம். அதனால் இப்போதைக்கு அதை எடுத்துகிட்டு வரல, ஒரு ஃப்ராக் மட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு, அது வரக்கூடிய பாடத்தில் வந்துட்டு இருக்குது. ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்குன்றதை போடுங்கள். வாழ்க வளமுடன்.